வணக்கம். தினமலர் பிற்பகல் 3 மணி செய்தி சுருக்கம். மத்திய பிரதேசத்தில் உள்ள பாந்தவ்கர் புலிகள் காப்பகத்தில் 13 யானைகள் பராமரிக்கப்பட்டு வந்தன. அதில் கடந்த 3 நாட்களில் 10 யானைகள் உயிரிழந்துள்ளது. அக்டோபர் 29 அன்று 4 யானைகளும், 30 அன்று 4 யானைகளும், 31 அன்று 2 யானைகளும் உயிரிழந்தன. யானைகளுக்கு பிரேத பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொண்டனர். எனினும் எப்படி இருந்தன என்ற சரியான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. பூஞ்சை பாதித்த கருவறகை சாப்பிட்டதால் யானைகள் உயிரிழந்ததா என்ற அச்சத்தில் அதன் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவும் இதுகுறித்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். 24 மணி நேரத்திற்குள் இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். பெரும் செலவில் அமைக்கப்படும் நெடுஞ்சாலைகள் மிக விரைவாக சேதமாகின்றன என்ற செய்தி நாடெங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகமும் விதிவிலக்கு அல்ல. லேட்டஸ்டாக அந்த லிஸ்டில் சேர்ந்திருப்பவை அருப்புக்கோட்டை எல்லையில் அமைக்கப்படும் 2 புறவழிச்சாலைகள். அருப்புக்கோட்டையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் விருதுநகர் ராஜபாளையத்தில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்லாமல் 4 வழிச்சாலையை அடைவதற்கு ஏதுவாகவும் ரூபாய் 154 கோடியில் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 புறவழிச்சாலைகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. மந்தகதியில் பணிகள் நடப்பதால் டிசம்பர் மாதம் பணிகளை முடிக்க வேண்டியது தள்ளிப்போகிறது. ரோடு பணிகள் முடிந்தாலும் கோபாலபுரம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் அருகே பாலம் அமைக்க வேண்டும். இது முடிந்தால்தான் 2 சாலைகளையும் பயன்படுத்த முடியும். புதிதாக போட்ட ரோடுகளின் ஓரத்தில் இருபுறமும் மழையால் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ரோடு பெயர்ந்து விழும் நிலை உள்ளது. தீபாவளி பண்டிகை கொண்டாடிய சென்னை வாசிகள் 214 டன் குப்பையை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். சென்னையின் 15 மண்டலங்களில் 11வது மண்டலமான வளசரவாக்கத்தில் மிக அதிகமாக 22 டன் குப்பை சேர்ந்துள்ளது. 15வது மண்டலமான சோழிங்கநல்லூரில் மிக குறைவாக 4 டன் குப்பை மட்டுமே குவிந்தது. எல்லோரும் இனிப்புகளை தின்று பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் துடைப்பமும் தொட்டியுமாக குப்பையை சேகரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரை எங்காவது பார்த்தால் சின்னதாக ஒரு சல்யூட் அடைங்க சென்னை வாசிகளை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா அதிகாலையில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் தங்கி சஷ்டி விரதத்தை தொடங்கினர். 6 நாட்கள் தங்கி விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் தினமும் முருகன் பாடல்களை பாடியும் கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்தும் விரதம் இருப்பார்கள். கந்தசஷ்டி விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமிக்கு காலை விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் கூட்டம் அலைமோதியது. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னதற்காக நடிகர் விஜயை காய்ச்சியிருக்கிறார் சீமான். திராவிடம் என்ற வார்த்தையை ஏமாற்று வேலை என சொல்லி வருகிறார் சீமான். அதற்காகவே திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். இப்போது விஜயும் திராவிடத்தை கையில் எடுத்ததில் சீமான் ரொம்பவே கடுப்பாகிவிட்டார். சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் திமுகவை சுருக்கமாக பதம் பார்த்துவிட்டு அட்டக்கை விஜய் பக்கம் திருப்பினார். கழிப்பிடம் மது குடிப்பதை தவிர எல்லா இடங்களுக்கும் கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. மது குடிப்பிடம்தான் அவர் பெயர் வைப்பதற்கு பொருத்தமான இடமாக இருக்கும் என்றதோடு திமுக மேட்டரை நிறுத்திவிட்டு விஜய் கதைக்கு வந்தார். மறுபடியும் சொல்கிறேன், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றல்ல. நான் விஜய் நடிகர் போல் குட்டி கதை சொல்பவன் அல்ல. சாம்பார் என்றால் சாம்பார் என சொல்ல வேண்டும், கருவாட்டு குழம்பு என்றால் கருவாட்டு குழம்பு என்று சொல்ல வேண்டும். இரண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்லக்கூடாது. காட்டுப்பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்றா? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்பது கொள்கையல்ல, அது அழுகிய கூமுட்டை. சாலையில் ஏதாவது ஒரு பக்கம் நடக்க வேண்டும். நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு சாலையின் நடுவில் நடந்தால் லாரி அடித்து இறந்து விடுவாய். இதுதான் சீமான் விமர்சனம். இதற்கு விஜய் என்ன பதில் சொல்வார் என தெரிந்து கொள்ள கட்சிகள் காத்திருக்கின்றன. சொந்த மாநிலங்களுக்கு சென்ற வெளி மாநில தொழிலாளர்கள் 40% பேர் வேலைக்கு திரும்பாததால் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. பணிகளை திட்டமிட்டபடி 2028 இறுதிக்குள் முடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு 63,246 கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடந்து வருகிறது. பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஒடிசா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000கணக்கான தொழிலாளர்களை அழைத்து வந்து மெட்ரோ பணியில் 70 ஒப்பந்த நிறுவனங்கள் ஈடுபடுத்தியுள்ளன. லோக்சபா தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக ஏப்ரல் மாதம் சொந்த ஊர்களுக்கு சென்ற தொழிலாளர்களில் 40% பேர் திரும்பி வரவில்லை. அவர்கள் தங்களின் சொந்த ஊர்களில் வேறு பணிகளுக்கு செல்கின்றனர். அல்லது சென்னை மெட்ரோ பணியில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் அருகே உள்ள மாநிலங்களில் நடக்கும் மெட்ரோ பணிகளில் சேர்ந்துள்ளனர். தொழிலாளர் பற்றாக்குறையால் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளை திட்டமிட்டபடி 2028க்குள் முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஜிஐ ரீட்டெயில் என அறியப்படும் கிரேட் இந்தியா ரீட்டெயில் லிமிடெட் கம்பெனிக்கு அமலாக்கத்துறை 566 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அத்துடன் கிண்டியில் அமைந்துள்ள அந்த கம்பெனியின் 195 கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்துள்ளது. கம்பெனி பங்குகளை முறைகேடான வழியில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்றிவிட்ட குற்றத்திற்காக இந்த தண்டனை என அமலாக்கத்துறை தெரிவித்தது. நிறுவனங்களுக்கு நிதி விவகாரங்களில் தொழில்நுட்ப சேவை வழங்கும் ஜிஐ நிறுவனம் இந்தியாவிலும் பிலிப்பைன்ஸிலும் செயல்படுகிறது. ராமசாமி பழனியப்பன், ராமு அண்ணாமலை ஆகியோர் இதன் இயக்குநர்களாக உள்ளனர்.
இ காமர்ஸ் துறையில் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாக பல விருதுகளை பெற்றுள்ளது. வரும் டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கும் விழாவில் அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெற்றுக் கொள்கிறார். புத்தகத்தின் ஆசிரியர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை உருவாக்கி சில நாட்களுக்கு முன் பரபரப்பை கிளப்பிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் பின்னணி என்ன என்பது பலருக்கு தெரியாது. சட்டசபை தேர்தலுக்கு வியூகம் அமைத்துக் கொடுக்க அதிமுகவுடன் ஒப்பந்து போட இருந்த பிரசாந்த் கிஷோரை சரிக்கட்டி திமுகவின் வியூக அமைப்பாளராக நியமித்ததில் ஆதவ் பங்கு முதன்மையானது. திமுக ஆட்சிக்கு வந்த பின் அவருக்கும் திமுக தலைமைக்குமான உறவில் விரிசல் உண்டானது. கட்சியின் இமேஜ் குறித்த அவரது ஆலோசனைகளை குறுக்கீடுகளாக கருதினர். இதையடுத்து ஆதவ் வெளியேறினார். திருமாவின் கட்சியில் இணைந்தார். துணை பொதுச் செயலர் பொறுப்பும் கிடைத்தது. திருச்சியைச் சேர்ந்த ஆதவ் கூடைப்பந்து வீரராக இருந்தார். தமிழக விளையாட்டு விடுதியில் தங்கி படித்த இவர் லாட்டரி அதிபர் மார்டின் மகள் டெய்ஸியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் மார்டினின் தொழில்களை கவனித்தார். முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் துவக்கிய ஓஎம்ஜி அமைப்பில் இணைந்து பணியாற்றினார். 2021 சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பின் அரிஸ் என்ற மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தை துவக்கினார். தற்போது முழுநேர அரசியல்வாதியாகியுள்ளார். தமிழ்நாடு கூடைப்பந்து சங்க தலைவராகவும் தமிழக ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளராகவும் உள்ளார். கடந்த ஆண்டு இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவரானார். ஆந்திர சட்டசபை தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதியின்படி தெலுங்கு தேசம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆண்டுக்கு 3 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது. தீபம் 2 என்ற இது அமலாகிறது. ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் ஏடபுரம் கிராமத்தில் ஒரு வீட்டில் சமையல் அடுப்பை ஏற்றி வைத்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு இத்திட்டத்தை துவக்கி வைத்து தேநீர் தயாரித்து அனைவருக்கும் வழங்கினார். இந்த திட்டத்துக்காக அரசுக்கு 2,684 கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி 430 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. தீபாவளி நாளில் மட்டும் 220 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளது. தீபாவளி மற்றும் அதற்கு அடுத்த நாள் அரசு விடுமுறை என்பதால் டாஸ்மாக் அலுவலகங்கள் செயல்படவில்லை. இதனால் மது விற்பனை விவரம் குறித்த தகவல் முழுமையாக கிடைக்கவில்லை. எனினும் கடைகளுக்கு மது அனுப்பியது ஊழியர்களிடம் கிடைத்த தகவல் அடிப்படையில் 430 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மது விற்பனை சற்று குறைந்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை என்பதால் விற்பனை அதிகரிக்கும் என ஒரு அதிகாரி கூறினார். தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திராவில் வடகிழக்கு பருவமழை நவம்பரில் இயல்பை விட அதிகமாக பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் நாட்டின் சராசரி வெப்பநிலை 26.92 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இது 1901க்கு பின் அதிகபட்ச வெப்பநிலை. 1901 25.69 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதே இதற்கு முன் அதிகபட்ச வெப்பநிலையாக இருந்தது. வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, கிழக்கு திசை காற்றின் வருகை போன்றவற்றால் அக்டோபரில் வெப்பநிலை அதிகமாக பதிவாகியுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு வடமேற்கு சமவெளிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2-5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் உள்ள உள் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை நவம்பரில் இயல்பை விட அதிகமாக பெய்யக்கூடும். நவம்பர் மாதத்தை வானிலை ஆய்வு மையம் குளிர்கால மாதமாக கருதவில்லை. ஜனவரி, பிப்ரவரி ஆகியவை குளிர்கால மாதங்கள். குளிர்கால நிலையின் தகவல்கள் டிசம்பரில் கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ராக்காச்சியம்மன் கோயில் உள்ளது. தீபாவளி விடுமுறை என்பதால் நேற்று காலை முதல் ஏராளமானோர் ராக்காச்சியம்மன் கோயில் 6 அருவியில் குளிக்கச் சென்றனர். மாலை 5:30 மணிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் திடீரென கனமழை பெய்ததால் அருவியிலும் ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அங்கு குளித்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 150க்கும் மேற்பட்டோர் வெளியேற முடியாமல் தவித்தனர். ராஜபாளையம் தீயணைப்புத் துறையினர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வனத்துறையினர், மம்சாபுரம் போலீசார், வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். ஆற்றை கடக்க முடியாமல் தண்ணீர் வரத்து அதிக அளவில் இருந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்கள் ஒரு குழுவாக ஆற்றில் நடந்து சென்று கயிறு கட்டி ஒருவர் பின் ஒருவராக மீட்டு அழைத்து வந்தனர். 9:00 மணி வரை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் அனைவரையும் மீட்டனா்.